ஸ்டார்ஸ் மேல்நிலை பள்ளி வகுப்பு ஏழாம் வகுப்பு பாடம் தமிழ் தலைப்பு பீர்பாலின் அறிவுத்திறன் வணக்கம் மாணவர்களே நாம் இன்று பீர்பாலின் அறிவுத்திறன் அப்படின்ற தலைப்புல துணைப்பாட பகுதியை தான் பார்க்க போறோம் நம்ம இப்போ பாடத்தினுடைய தலைப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சரியா பாடத்தின் தலைப்பு என்ன பீர்பாலின் அறிவுத்திறன் பீர்பால் இப்போ நம்ம பீர்பால் பற்றி தெரிஞ்சுக்க போறோம் பீர்பால் அல்லது ராஜா பீர்பால் எனப்படுப எனப்படுபவர் தான் நம்மளுடைய பாடத்தலைப்புல இடம்பெற்றுள்ளவர் இவர் பார்த்தோன்னா முகலாய பேரரசர் இவர் முகலாய பேரரசர் அக்பரின் அவையில் ஆலோசராகவும் மந்திரியாகவும் பணியாற்றியவர் இப்போ நம்ம பீர்பலை பார்க்கலாம் சரியா அப்போ பீர்பால் வந்து அக்பரின் அவையில் ஆலோசராகவும் மந்திரியாகவும் இருந்தார் அதே மாதிரி அக்பருடைய ஆட்சி வந்து முடிவுக்கு வரும்போது அக்பரோட இருந்த அந்த தொடர்புகளை உள்ளடக்கிற மாதிரியான உள்ளூர் நாட்டுப்புற கதைகள்லாம் வெளிவந்துக்கிட்டே இருந்தது அப்போ அந்த கதைகள் எல்லாத்துலேயுமே பீர்பால் ரொம்ப புத்திசாலியாகவும் ரொம்ப நகைச்சுவையாகவும் தான் சித்தரிக்கப்பட்ட வண்ணம் இந்த கதைகள் எல்லாமே காணப்பட்டது சரி மாணவர்களே இப்போது நம்ம பீர்பால் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த பாடத்தை நம்ம இப்போ பார்க்கலாம் சரியா தாம்பூலம் தறிக்கும் பழக்கமுடையவர் தான் அக்பர் அக்பருக்கு வெற்றிலை படி மடித்து தரும் வேலைக்காரன் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெற்றிலையில் சுண்ணாம்பு ரொம்ப அதிகமாக தடவி கொடுத்துடுறாங்க அதனால் அதை சாப்பிட்ட அக்பருடைய வாயெல்லாம் ரொம்ப வெந்து போதுற மாதிரி வெந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப துடியாக துடித்து போயிட்டாரு அக்பர் வேலைக்காரனும் இதை பார்த்து ரொம்ப பயந்து நடுங்கியே போயிட்டான் அக்பர் என்ன பண்ணாங்க அப்படின்னா நீ கடைக்கு போயிட்டு சுனாமி சுண்ணாம்புலாம் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபமாக சொல்கிறாங்க சுண்ணாம்பு வாங்க சென்ற அந்த வேலைக்காரன் வந்து வழியில் பீர்பாலை சந்திக்கிறாங்க எங்கே செல்கிறாய் அப்படின்னு பீர்பால் கேட்டபோது நடந்த எல்லாத்தையுமே அந்த வேலைக்காரன் பீர்பால் கிட்டே சொல்லி முடிச்சிடுறான் இதெல்லாம் கேட்ட உடனேயே பீர்பால் வந்து கண்டிப்பாக உனக்கு தண்டனை இருக்குது அப்படின்னு ஒரு அங்கேயே யோகித்துட்டாரு வேலைக்காரன் என்ன பண்ணுற அப்படின்னா வேலைக்காரனிடம் பீர்பால் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுண்ணாம்பை நீ ரொம்ப அதிகமாக தடவி கொடுத்துட்டா இல்லையா அதுக்கு தண்டனையாக நீ வாங்கிட்டு போகிற சுண்ணாம்பை உன்னையே சாப்பிட சொல்ல போகிறார் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இதை கேட்ட உடனே அந்த வேலைக்காரன் ரொம்ப கலங்கி அழுவுறாங்க இதை சாப்பிட்டா என் வயிறு என்ன ஆகும் என் வீட்டில் இருக்கிறவங்க நிலமெல்லாம் ஆகும் அப்படின்னு அவங்க ரொம்ப கலங்கி அழுகுறாங்க உடனே இதை பார்த்த உடனே பீர்பால் வந்து நான் சொல்கிற மாதிரி செய் சரியா அப்படின்ட்டு ஒரு நெய் சேர் நெய் வந்து வாங்கி நீ வயிறு முழுவதுமே சாப்பிட்டுட்டு அதாவது குடித்துட்டு நீ வந்து அக்பருக்கு அக் அக்பர்கிட்ட போங்க உனக்கு எந்த துன்பமும் வராது அப்படின்ற மாதிரி பீர்பால் வந்து சொல்கிறாங்க வேலைக்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பீர்பால் சொன்ன மாதிரியே அந்த நெய் அப்படியே குடி முழுவதுமாக குடித்து விட்டு அக்பர்கிட்ட போய் நிற்கிறாங்க அக்பர் வந்து இந்த சுண்ணாம்பை வந்து நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரி கட்டளையிடுறாங்க வேறு வழியே இல்லாமல் வேலைக்காரனும் அவ்வளவு சுண்ணாம்பையும் கரைத்து அப்படியே குடித்துட்டாங்க ஆனால் எந்த துன்பமும் அவருக்கு ஏற்படவே இல்லை இதை வந்து அக்பர் பார்க்குறாங்க சுண்ணாம்பை தண்ணீரில் குடிப்பது போல் குடித்துட்டு எப்படி இவ்வளோ அழகாக அமைதியாக நிற்கிற எப்படி இந்த மாதிரி நிற்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கப்புறமா வேலைக்காரன் வந்து வழியில் பீர்பாலை சந்தித்ததையும் அதனால தான் என் உயிர் இப்போ பிழைத்தது அப்படின்றத எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறாங்க இதை எல்லாத்தையும் அக்பர் வந்து கேட்குறாங்க இதை கேட்ட உடனே பீர்பாலுடைய அறிவுத்திறனை அவர் அங்கே ரொம்ப வியந்து பார்க்குறாங்க சரிமானவர்களே இப்போது நம்ம இதில் ஒரு ஒன்று தெரிஞ்சுக்கணும் நம்ம சுண்ணாம்புக்கும் நெய்க்கும் என்ன சுண்ணாம்பு சாப்பிட்டா வயிறு வந்து புண்ணாயிடும் நெய் என்ன பண்ணியிருக்கோம் இப்போது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரியா வெற்றிலையும் மருத்துவ குணம் நிறைந்தது தான் நெய்யும் மருத்துவ குணம் நிறைந்தது தான் இப்போது நம்ம நெய்யை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சித்த ஆயுர்வேத மருத்துவத்தில் நெய்யினுடைய பார்த்தோம்னா ரொம்ப மிகுதியாக இருந்திருக்கு அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் மருந்து எல்லாமே கெடாமல் பாதுகாக்கிற தன்மை வந்து நெய்க்கு அதிகமாக இருந்திருக்கு அதே மாதிரி நெய்யில் விட்டமின் இ விட்டமின் ஏ வந்து ரொம்ப அதிகமாக நிறைஞ்சிருக்கு அப்போது நெய் வந்து செரிமான தன்மையை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது அப்போது இந்த இடத்துல உங்கள் நெய்யை சாப்பிட்டதுனால அவங்களுக்கு சுண்ணாமல் எந்த வித பாதிப்பும் ஏற்படலை இப்போது நெய் வந்து விட்டமின் ஏ அப்புறம் இ இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தினமுமே நெய் வந்து உங்களுடைய உணவில் சேர்த்துக்கோங்க சரியா இந்த நெய் சேர்ப்பதனால உங்களுக்கு நேர்மறையான இந்த எண்ணங்கள்லாம் தோன்றும் எப்போவுமே நெய்யை வந்து நீங்கள் தினமுமே சேர்த்துக்க முயற்சி பண்ணுங்கள் மாணவர்களே சரி இப்போது நம்ம பாடத்தை வந்து முழுவதுமாக பார்த்துட்டோம் இந்த கதைப்பகுதியை நீங்கள் வீட்டில் ஒரு முறை படிக்கணும் படித்து பாருங்கள் சரி இவ்வளவும் சொல்லி முடிச்சிட்டேன் இல்லையா பீர்பாலுடைய அறிவுத்திறனை கண்டு அக்பர் என்ன பண்ணார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணாங்க அப்படின்னா பீர்பாலை வந்து அந்த அரசவையில் ரொம்ப உயர்ந்த ஒரு பதவியை கொடுத்து அவர் அக்பரை அவர் கூடவே வைத்து கொண்டார் அக்பர் வந்து பீர்பாவில் அவங்க கூடவே பதவியில் வைத்து அவர் கூடவே அரசவையில் வச்சுக்கிட்டாங்க சரியா இதுதான் வந்து அந்த அவையில் நடந்தது சரி மாணவர்களே நீங்கள் வீட்டில் இந்த பாடத்தை ஒரு முறை படித்து பாருங்க அதுதான் உங்களுக்கு வீட்டு பாடம் நம்ம அடுத்து வேறு ஒரு புதிய பாடத்தோடு பார்க்கலாம் நன்றி மாணவர்களே